பேட்டை படம் பார்த்த எல்லாருமே பேசுறது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பக்கா மாசான ரஜினி படத்தை பார்த்து அட்லீஸ்ட் ஒரு 12 வருஷமாவது இருக்கும்னு தான். இந்த படத்தோட ரொம்ப பெரிய பலமே சூப்பர் ஸ்டாரோட ஒவ்வொரு டைலாக்கும் ஒவ்வொரு பஞ்சும் ஒவ்வொரு ஸ்டைலும் அவர் முன்னாடி நடித்த பல படங்களை ஞாபகப்படுத்தி நம்மளை என்ஜாய் பண்ண வச்சது தான். அதுவே நமக்கு ஒரு மாதிரியான நாஸ்டால்ஜியாவாக இருந்தது. ஸோ பேட்டை படத்தில் எந்தெந்த இடங்கள்லாம் நமக்கு ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீல் கிரியேட் ஆச்சுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு காளின்னு பேர் வச்சு முள்ளு மலரும் காளியை நம்ம நினைவுக்கு கொண்டு வந்து அங்கேயே நம்மளை மடக்கிட்டார் டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ். காளி தமிழ் சினிமாவில் மறக்கவே முடியாத ஒரு கேரக்டர். ரெண்டு கையும் ரெண்டு காலும் போனா கூட காளி எங்கிறவன் பொழிச்சுக்குவான் சார், கெட்ட பையன் சார் அவன். காளின்ற பேட்டை வேலன் ஹாஸ்டலுக்கு வாடனா எப்படி வந்து இறங்குறாருன்னு பார்த்தா, ஒரு லாரிக்கு பின்னாடி கால் மேலே கால் போட்டுட்டு படுத்துட்டே வர அந்த ஸ்டைல் இருக்கே வேற லெவல். சூப்பர் ஸ்டார் ஹாஸ்டல் கேட்டை முதல் முதலாக திறக்கும் போது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஞாபகம் வர்றது அவர் அபூர்வ ராகங்களில் தமிழ் சினிமாவுக்கு எப்படி அறிமுகமானார்னு தான். கெத்தாக நடந்து வர்றேன் கேட்டை எல்லாம் கடந்து வரான்ற லிரிக்ஸுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சு போச்சு. தில்லுமுள்ளில் மீசியை எடுத்த சூப்பர் ஸ்டார் மாதவி வீட்டு கேட்டை ஸ்டைலாக ஓப்பன் பண்ணுற ஷாட், இந்த ஷாட்டு தான் சிம்ரன் வீட்டு கேட்டை ஓப்பன் பண்ணும்போது ஞாபகம் வந்தது. ரஜினி சின்னி ஜெயந்த் காம்பினேஷன் ஒரு மறக்க முடியாத காம்பினேஷனாக இருந்ததுன்றத கார்த்திக் சுப்புராஜ் பேட்டையில் அழகாக ஞாபகப்படுத்திட்டாரு. காதலின் தீபம் ஒன்று பாட்டில் மரங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு பாக்கெட்டில் ஸ்டைலாக கை விட்டுட்டு வானத்தை பார்த்து ரொமான்டிக்காக ஃபீல் பண்ணுற சூப்பர் ஸ்டாரை நம்ம இப்போ பார்ப்போன்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இளமை திரும்புத பாட்டில் ஒரு இளமையான சூப்பர் ஸ்டாரை பார்க்கும்போது நமக்கு கிடைச்ச ஃபீலே தனி தான். பேட்டையில் மார்க்கெட் ஃபைட்டுக்கு முன்னாடி அந்த அடியாளங்களை பார்த்து ரெண்டு மொட்டை ஒரு மீசை 4 ஸ்கூல் பசங்க ஏண்டா நீங்கள் மாறவே மாட்டிங்களான்னு சொல்லி ஒரே டைலாக்ல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ராஜாதிராஜாக்கு கொண்டு போயிட்டாரு. இது உண்மையாகவே ஒரு ஸ்வீட்டான சர்ப்ரைஸ் தான். ஒரு மொட்டை ஒரு மீசை 4 ஸ்கூல் பசங்க அதுக்கு ஒரு தலைவன். ஒருத்தன் உட்காந்துருக்கிற தினசை வச்சே சொல்லுவேன் அவன் ரத்தம் பார்த்த பையனா இல்லையான்னு, இவனை பார்த்தா சாதாரணமாக தெரியல. இந்த டைலாக்கும் ரஜினி உட்காந்துருக்கிற ஸ்டைலும் அப்படியே நம்மளை பாஷாக்கு கூட்டிட்டு போய் வெறி ஏத்தி விட்டுருச்சு. நேத்து நீங்க அடிச்சு போட்ட ஆளுங்களை ட்ரீட் பண்ற டாக்டர்ஸ் மிரண்டு போய் நிக்கிறாங்க. இது சாதாரண ஆள் அடிச்சு அடி இல்ல, நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி எல்லாத்துலயும் சண்டை வரி ஊறி போன ஒருத்தனாலதான் இந்த மாதிரி அடிக்க முடியுங்கிறாங்க. இன்டர்வல் பிளாக் ஃபைட்டுக்கு முன்னாடி தலைவர் அந்த நுஞ்சாக்கு எடுத்து பிராக்டிஸ் பண்ணும்போது அவர் பாயும் புலியில விதவிதமா வெப்பன்ஸ்லயும் குங்ஃபுலையும் எதிரிகளை ஹேண்டில் பண்ண ஸ்டைல அங்க அப்படியே பார்க்க முடிஞ்சுது. பாஷாக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் உள்ளே போன அதே வாய்ஸ் மாடுலேஷனில் சொல்லுவார்னு நம்மலாம் எதிர்பார்த்துருப்போமா? இதில் சொன்னாரே இன்டர்வல் பிளாக் ஃபைட்டுக்கு முன்னாடி அதே மாதிரி வெறித்தனமாக சொன்னாரே. சிகரெட் எடுத்து அப்படி போட்டு வாயில் பிடிச்சி பற்ற வைக்கிறதெல்லாம் ஸ்டைலின் உச்ச கட்டம். சூப்பர் ஸ்டாருக்கே உண்டான ட்ரேட்மார்க் ஸ்டைலை திருப்பியும் ஸ்க்ரீனில் பார்த்ததில் பேரின்போன்னு கூட சொல்லலாம். சரிடா படம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே வேற என்ன இருக்க போகுதுன்னு நினச்சிட்டே இருக்கிற டைமில் அந்த கிளைமேக்ஸ் டான்ஸ் அடித்து தூக்கிட்டார் மனுஷன். படத்திலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டா பராக் மொமெண்ட்ஸில் இது கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, படத்தை இன்னொரு வாட்டி பார்த்தோன்னா நிறைய பேட்டா பராக் மொமெண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்காகவே படத்தை இன்னொரு வாட்டி திருப்பியும் பார்க்கணும் போல இருக்குது. நன்றி.